வெல்கம் டு டெய்லரிங் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு மீட்டர் துணி தேவைப்படுது இந்த அளவுக்கு. ஆனால் வந்து அவங்க வந்து கொடுத்தது வந்து 77 பாயிண்ட் தான் இருக்கு. ஒரு மீட்டருக்கு இன்னும் 23 பாயிண்ட் சம்திங் தேவைப்படுது. ஆனால் துணி பத்தில், ஆனால் இதை நாம் எப்படி வெட்டி தைக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். மொத அளவு இடுப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா 22 இன்ச் இருக்கு. உயரம் 14.5 ஷோல்டர் 14. இதில் பாருங்க, ஷோல்டர் வந்து அகன்று இருக்குது இந்த மாடலுக்கு. ஆனால் நம்ம இதை நல்லா எடுத்து வச்சு தைக்க போகிறோம், எடுத்து வச்சு தைக்கணும். 14 இன்ச் அளவு பார்த்தோம். அடுத்தது கையிறக்கம், கையிறக்கம் 7 இன்ச் இருக்குது. கை லூசு 7.5. இந்த அளவு இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 1 மீட்டர் துணி வேணும். ஆனால் நம்ம 77 பாயிண்டில் வெட்ட போகிறோம், வெட்டி தைக்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க. முதல்ல நம்ம ப்ளவுஸை இப்படி ரெண்டாக மடித்து கரையும் கரையும் சேர்ந்த மாதிரி நாம் இப்படி வைக்கிறோம். பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த மறுபடி விளக்கத்தை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது, அதனால் நம்ம சொல்கிறோம். இதில் இடுப்பு இது 22, இது கூட நம்ம 1.5 இன்ச் ப்ளஸ் பண்ணி வைக்கணும். ஒரு சைடுக்கு 3/4 இன்ச் லூஸ் துணி தேவைப்படுது, அந்த 3/4 1/2 அதுக்காக நாம் வைக்கிறோம். 24, அதே மாதிரி இந்த பக்கம் மார்க் போட்டுக்கிறோம். மார்க் போட்டோம், இதை நம்ம நேராக வெட்டி எடுக்கிறோம். நேராக வெட்டி எடுத்துட்டோம், இவ்வளோ தான் பிட்டு. இது கைக்கு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச், கைக்கும் பத்தாது. இருந்தாலும் நாம் எப்படி சமாளிக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பிட்டை நாம் இந்த வகையில் நாம் பாடிக்கு விரிக்கிறோம், நெட்டு துணியில் விரிக்கிறோம். இறக்கம் 14.5, ஷோல்டர் கரையும் சேர்த்துனா 14.75. ஆனால் துணி இருக்கிறது அவ்வளோதான் இருக்குது, எப்படி பார்க்கலாம். முதல்ல நம்ம டவருக்கு 1.5 இன்ச் மடித்து செக்கப் போட்டோம். ரெண்டாவது இதில் இறக்கத்தை வச்சு ஃபோல்டு பண்ணணும். 17.5 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச் 14.75. 14.75 வச்சிட்டோம். ஃபோல்டு பண்ணிட்டோம். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. அடுத்த அளவு ஷோல்டர், ஷோல்டர் 14.75 7 7 வைக்கிறோம். அடுத்தது கை லூசு 7.5, அந்த கை லூசு 7.5 நம்ம ஒரு 3/4 இன்ச் கம்மி பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இது ஆம்போலுக்கு,
ஹாம்கோலுக்கு லூஸ் நம்ம கை லூஸ் கனெக்ட் பண்ணி முக்காலஞ்சு கம்மி பண்ணி இங்க மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு நேரா நம்ம பாடியோடைய லூஸ் 22 நம்ம இங்க மார்க் பண்ணி வைக்கிறோம். வச்சிட்டோம். அடுத்தது பட்டிக்கு பெல்ட் கீழே 2.5 வைக்கிறோம். அதே 2.5 நம்ம நேராக வைக்கிறதுக்காக நேராக இருக்கிறதுக்காக நாங்கள் இங்கே மார்க் போடுறோம். அடுத்தது ஷோல்டரு, ஷோல்டரு நம்ம உள் பக்கமாக வச்சு பிசரோட என்ன அகலமோ அதை மெஷர்மெண்ட் பண்ணி பிசரோட நம்ம வைக்கிறோம். 4 இன்ச் முன்னாடி வைக்கிறோம். அடுத்தது நம்ம இந்த வி பட்டிக்கு எடுத்து உள் பக்கமாக வச்சு நாம் இந்த ஷோல்டருக்கு மார்க் போட்ட இடத்துலேருந்து எக்ஸஸாக எதுவும் வைக்காமல் அதே அளவுக்கு வைக்கிறோம். மார்க் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இந்த இதை வந்து யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களாங்கிறது டவுட்டு தான், இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பட்டிக்கு இந்த பட்டியிலிருந்து 1 இன்ச் நாம் இறக்கி மார்க் பண்ணுறோம். இந்த அளவுக்கு வருது. அதுக்கடுத்தது ஃப்ரண்ட் பஃப்புக்கு எந்த அளவுக்கு நம்ம இறக்குறோங்கிறது பார்க்கலாம். இதையே இப்படி நம்ம மடிச்சுக்கிறோம். இதையே வந்து நம்ம ஷோல்டர் பிடிச்ச அளவுலேருந்து ஷோல்டருக்கு எக்ஸஸாக துணி வர்றதுக்கு வச்சுட்டு அப்புறம் இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதை நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். இந்த லைன் நான் போட மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் அதை போட்டிருக்கிறேன். இது நம்ம ஷோல்டர் இணைச்ச இடம், இது நம்ம கை லூஸ் வச்ச இடம். இந்த அக்குள் பாயிண்ட் ரெண்டாவது இந்த பட்டிக்கு இங்கேருந்து 2.5 இன்ச் ஃபஸ்ட்டு மார்க்கு. இந்த 2.5லேருந்து 2 இன்ச் பஃப்பு பிடிக்கிருக்கு. அப்புறம் நம்ம இந்த 2.5 வச்சோம். இதே நம்ம இப்படி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துருக்குறோம். இதை நம்ம ஃப்ரண்ட்டு கழுத்து வரைஞ்சிருக்குறோம். இதை நான் வெட்டிட்டேன். கத்திரி பிடிக்கும்போது நேராக பிடிச்சிக்கங்க, நேராக பிடிச்சி கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறம் பெண்ட் பண்ணி அப்படி கொண்டு போகணும் ரவுண்ட் ஷேப்புக்கு. ஃப்ரண்ட்டு கழுத்தும் அப்படித்தான், கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் யூ ஷேப் போகணும். ரெண்டாவது மூணாவது இது வந்து நம்ம அதை அளவெடுத்ததில் இப்படி ரவுண்டாக வெட்டி எடுத்துட்டோம். அடுத்தது பேக் மார்க் பண்ணணும். அடுத்தது நம்ம கழுத்து வரைஞ்சிக்கிறோம். உள் பக்கமாக திருப்பி இந்த மாதிரி கழுத்து ரெண்டு பழுத்தும் படிமானமாக உட்கார மாதிரி வச்சுட்டு இதுக்கு நம்ம எக்ஸசைஸ் எதுவும் வைக்க வேண்டாம். இது நம்ம இங்கே பிடிக்கிறக்கும் நம்ம இங்கே தையல் வந்து பிடிச்சி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தைக்கிறக்கும் ஆவரேஜ் ஆகிக்கும். அதனால் எக்ஸசைஸ் எதுவும் வைக்க வேண்டாம். எடுத்துட்டு நம்ம இங்கே ஒரு மார்க் போட்டுக்கலாம். இது நம்ம இது ரவுண்ட் ஷேப்பில் வெட்டணும். இந்த மாதிரி கோடு போட மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு தெளிவுக்காக நான் போடுறேன். இதுதான் கழுத்தோட அமைப்பு. நமக்கு கத்திரியை வந்து இங்கே நேராக பிடிச்சி கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அப்புறமா அப்படியே கொண்டு போய் பெண்டு பண்ணி திருப்புறோம். எப்படி வெட்டணும் பாருங்கள். கத்திரியை நான் ஸ்ட்ரைட்டாக பிடிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் ஓப்பன் பண்ணணும். இவ்வளோ தூரம்லாம் ஓப்பனே பண்ணக்கூடாது. நம்ம ரவுண்ட் ஷேப் எடுக்கும்போது சும்மா இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். கத்திரியில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஓப்பன் பண்ணி கொண்டு போனால் சரி. கத்திரி ஸ்ட்ரைட்டாக பிடிக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகிறேன். கொஞ்சம் தூரம் கொண்டு போனதுக்கப்புறம் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புறேன்.
கத்திரியை முடிஞ்ச நேராக தான் கொண்டு போனேன். ஓகே, வெட்டிட்டோம். சென்டர் மாறாமல் இருக்கு, ஜக்கா போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ யூஸாக வந்துருக்குன்னு. இதை போல் நீங்கள் வெட்டினீங்கன்னா நிச்சயமாக யூஸாக நல்லா வரும். அடுத்தது நம்ம கையை வெட்டுறோம். நம்ம தரப்பக்கமாக எடுத்துக்கிறோம். ஒரு முக்காடிஞ்சு மடிக்கிறக்கு வச்சுட்டு இங்கேருந்து கை இறக்க 7 இன்ச்சு, அது கூட அரேஞ்சு வச்சு 7.5 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அந்த பக்கம் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அக்குள டிஸ்டன்ஸுக்கு மெயின் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வெட்டி எடுத்த பீஸை நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்து அளந்ததில் 5 இன்ச்சு வருது. இந்த 5 இன்ச்சில் 3/4 இன்ச்சு நம்மளுக்கு இந்த பக்கம் பிசரில் போயிடும். அந்த 3/4 இன்ச்சை கழிச்சிட்டு 4.25 இன்ச் அப்படிங்கிறத இந்த நம்ம எடுக்கிற டிஸ்டன்ஸை வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். கை லூஸு 7.25 இன்ச்சு, அதை நம்ம இங்கே வைக்கிறோம். இதை நம்ம மார்க் போட்டு வர்றது. இப்போ நான் மார்க் போட்ட ஷேப்புக்கு வெட்ட போகிறேன். கத்திரியை ஸ்ட்ரைட்டாக பிடிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி கொஞ்சம் தூரத்துக்கு நேராக வர்றேன். நேராக வந்து அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் பண்ணுறேன். கையை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும், இல்லைன்னா துணி மிஸ் ஆயிரும், அளவுகள் மிஸ் ஆயிரும். ஸோ நாம் வெட்டி எடுத்துட்டோம். இந்த இடத்துல சென்டர் ஜக்கா போட்டு இந்த எக்ஸஸ் இந்த இடத்துல இருக்கிறத நாம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம விரிச்சுட்டு ரெண்டு துணியை எடுத்து விரிச்சுட்டு நம்ம இந்த பெண்டிலேருந்து நம்ம யூ பெண்ட் எஸ் பெண்ட் எடுத்துருப்போம், அதிலிருந்து நம்ம இந்த அளவுக்கு உள்ள குடையிறோம். குடைஞ்சு இந்த யூ ஷேப்புக்கு நம்ம கொண்டு வர்றோம். பாருங்க இந்த ஷேப்புக்கு நம்ம எடுத்துட்டோம். கையை வெட்டிட்டோம். இவ்வளோதான் துணி, வேறு எக்ஸஸாக இவ்வளோதான் இருக்குது. இது நம்ம பிசர் வெட்டினது. இதில் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு நம்ம அதை கழுத்து பிட்டை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஷேப்பு நம்ம வெட்டி எடுத்துட்டோம். நம்ம தைக்கும்போது எதை எதை எப்படி சமாளிக்கணும், இன்னொன்று வெட்டணும். 1 நிமிஷம், பெல்ட் வெட்டணும், பட்டிக்கு துணி பத்தில். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம வெட்டி எடுத்தோம்லங்க, அதை எடுத்து நம்ம பெல்ட்டுக்கு வெட்டிக்கிறோம். இது எவ்வளோன்னு அளந்து அதுலேருந்து நம்ம இந்த இடத்துல பிடிக்கிறது 2 இன்ச்சு, அதில் பகுதி 1, அந்த 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி டோட்டல் அளந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி நம்ம இதை கிராஸ் பண்ணி வெட்டி எடுக்கிறோம். இது 12 இன்ச்சு வருது. அப்போ நம்ம இதையே 11 இன்ச்சுக்கு வச்சு நம்ம வெட்டி கிராஸ் பண்ணி எடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி லைட் பெண்ட் இருந்தால் போதும். இது நாம் இந்த அளவு கோட்பாடுக்கு வந்து அங்கே இங்கேயும் எதுவும் அளக்க வேண்டாம். நம்ம அங்கே 2.5 இன்ச்சு வச்சோம், அதில் நாம் 3/4 இன்ச்சை சேர்த்து வைக்கிறோம். 2.5 + 3/4, 3 இன்ச்சு. இந்த இடத்துல நம்ம 3 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவுகள் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா
இந்த வெட்டுறது பிடிக்கிறதுலாம் உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வராது. இப்போ வச்சிட்டிங்கன்னா டக் டக்குன்னு தைச்சிட்ருக்கலாம். ஆக நம்ம இங்கே இருக்கிறத நம்ம எடுத்து பட்டிக்கு வெட்டிட்டோம். இதுக்கு நம்ம என்னென்னு பத்தலை, மேக்ஸிமம் ஆவரேஜாக எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். பட்டிக்கு மட்டும் துணி பத்தலை, அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் அந்த ஃப்ரண்ட் ஷேப்பில் கொஞ்சம் நம்ம வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கையும் பாடியும் வச்சு அளந்துக்கணும். அளந்ததில் பாருங்கள் இவ்வளோ தூரம் எக்ஸஸாக இருக்குது, ஒன்றும் ஃப்ரண்ட் தான் எக்ஸஸாக இருக்குது. நம்ம கை லூஸில் முக்காலஞ்சே கம்மி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது நம்ம இந்த டாட் பிடிக்கும் போதெல்லாம் ஆவரேஜ் ஆகிக்கும். அளந்துட்டோம், சரியாக இருக்குது. இதை நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வெட்டி எடுக்கணும். வெட்டும்போது நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். இது நம்ம ரெண்டு துணியை அழகாக எடுத்துக்கிறோம். ஒரு ஒரு விரலை நம்ம உள்ளோடுறோம், ஒரு விரலை உள்ளோட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வெட்டுறோம். கத்திரி நேராக பிடிச்சி இதை நம்ம பிசுறு இழுத்துக்கணும். கொஞ்சம் வெட்டினோடனே இந்த பிசுறு பிடிச்சிக்கணும் கையில், கையில் பிடிச்சிட்டு ரெண்டு ஆவரேஜாக பிடிச்சிட்டு நேராக கொண்டு வந்து நேராக கொண்டு போய் அப்படியே பெண்டு மாதிரி கழிச்சது மாதிரி எடுக்கணும். இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும். பாருங்க நம்ம இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து தைக்கும்போது எப்படி எப்படியெல்லாம் துணியை சமாளிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு, இந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு தான் கண்டிப்பாக ஒரு மீட்டருக்கு மேலே வேணும்பாங்க. நாம் 78 பாயிண்டா, 77 பாயிண்டில் நாம் இதை வெட்டி இருக்கிறோம். இது ரொம்ப நாளாக நான் இந்த கலையை வெட்டிட்டுருக்குறேன். வெட்டி நம்ம துணி பத்தாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி தைச்சு கொடுத்துட்ருக்குறோம். இருந்தாலும் இந்த வீடியோஸில் வந்து நம்ம யாருமே அந்த மாதிரி வெட்டி காட்டினதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நம்ம டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபருக்கும் சரி, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கிறவங்களுக்கும் இந்த கலைகளை நான் கற்றுக் கொடுக்குறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 22 இன்ச் லூஸு பார்த்தீங்கன்னா பெரிய குண்டானவங்க, அவங்களுக்கு 1.5 மீட்டர் வேணும். சாதாரணமாகவே மற்ற வீடியோஸ்லாம் பார்க்குறேன், 17 இன்ச்சுக்கே 18 இன்ச்சுக்கே வந்து 1 மீட்டர் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, நம்ம பொருளாதாரத்தை எவ்வளோ தூரம் நம்ம மிச்சம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும். நீங்கள் 80 பாயிண்டில் துணி வச்சு வெட்டினீங்க, 80 பாயிண்ட் இந்த திருப்பூர் மார்க்கெட்டில் 40 ரூபாய்க்கு கிடைக்குது. உங்களுடைய இதில் எப்படிங்கிறதில்ல 77 பாயிண்டில் நம்ம இதை வெட்டியிருக்கிறோம். அடுத்தது நம்ம இது எப்படி தைக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சில பேர் அதை மறந்துடுறாங்களா என்னங்கிற தெரியல. தேங்க்யூ. டெய்லரிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. தைக்கிறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.